ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கும் ஒரு பெஸ்ட்டு ரீயூஸ் ஐடியாஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த மாதிரி டானிக் பாட்டில்லாம் நாலு எடுத்திருக்கனாலும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். இப்போ அதில் மேல் பகுதி வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது நாலுத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி பேப்பர் ரோப் தான் எடுத்திருக்கேன். நாலு பாட்டிலுக்கும் நாலு கலர் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நாலுதுக்கும் சுற்றி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும்தான் கம் அப்ளை பண்ணியிருக்கேன். அது ஸ்ட்ராங்காக ஒட்டினோடனே இந்த மாதிரி டைட்டாக சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். இது வந்து ரொம்பவே ஈஸி. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு பாட்டிலுக்கு சுற்றி முடிச்சிடலாம். பாட்டில் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ண தேவையில்லை. பாருங்க, நான் அடுத்த பாட்டிலுக்கு இந்த மாதிரி சுற்றிட்டுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கயிறை இழுத்து பிடிச்சிக்கிட்டு சுற்றினோம்னா நல்லா டைட்டாக வரும். நம்ம வந்து கம் அப்ளை பண்ண தேவையில்லை, அதுவாகவே நல்லா டைட்டாக சுற்றிக்கும். இதே மாதிரியே எல்லா பாட்டிலுக்கும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்முடைய பாட்டில் எல்லாமே கயிறு சுற்றி ரெடியாக இருக்குது. பாருங்கள், மல்டி கலர் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்குமே நான் ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நாலுத்துக்கும் நாலு கலரில் முன்னாடி ஒரு ஃப்ளவர் ஒட்டி இருக்கேன். ஸோ ஆர்கனைசர் இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். டேபிள் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி பெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மேம்பூடி எடுத்திருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு பேப்பர் ரோல் வச்சு ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஒரு பேப்பரை ரோல் பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கட்டப்பை ஸ்டிக்கு கூட ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஒரு மெஷ் எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த ரெண்டு மேல்முடி வர மாதிரி ரவுண்டாக சுற்றி ஒட்டியிருக்கேன். பாருங்கள், இது வந்து இந்த கொசு வலை கடிப்போலாம் அந்த மெஷ்ஷு தான் இது. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு இயரிங் ஹோல்டராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது சுற்றி இப்போ நான் வந்து இயரிங்கில் மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான். வேஸ்ட்டாக இருக்கிற ரெண்டு மேல்முடி, அப்புறம் வேஸ்ட்டாக இருக்கிற அந்த கொசு அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸை வச்சுக்கலாம். இப்போ இது வந்து டேபிள் டெக்கர் மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு இயரிங் ஹோல்டர் மாதிரி இருக்கும். பாருங்கள், எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கிற பொருள் தான், சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாறிடுச்சு இது. இந்த மாதிரி பெஸ்ட்டாக வேஸ்ட்டாக இருக்கிற பொருட்களை ரீயூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ஏர்டைட் பாக்ஸ் தான். இது ஒரு மேல்முடி உடஞ்சிருச்சு. இது வந்து நம்ம இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணால் டேபிளில் வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு ஒயிட் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் இப்போ ஒட்டி இருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின ஆர்கனைசர் மாதிரியும் மாறிடுச்சு. பாருங்கள், இப்படி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து என்னுடைய க்ளூ ஸ்டிக் தான் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற டப்பாலாம் கொஞ்சமாக நம்ம டெக்கரேட் பண்ணி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு வேஸ்ட் மேல் முடி தான். ஒரு பக்கம் வந்து அகலமாகவும், சாரி, ஒரு பக்கம் ஹைட்டாகவும், ஒரு பக்கம் ஹைட் கம்மியாகவும் இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் பீட்ஸ் தான் எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து மேல் பக்கம் அப்படியே வரிசையாக ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் வந்து கம் அப்ளை பண்ணி வரிசையாக ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரெட் கலருக்கு கோல்டு கலர் பீட்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பம் தான். நம்மக்கிட்ட என்ன பொருளுக்கோ அதை வச்சு நம்ம சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் மூணு லைனில் கோல்டு பீட்ஸும், நடுவில் வந்து ரெட் கலரில் பட்டர்ஃப்ளையும், அப்புறம் நடுவில் ஒரு ரெட் கலர் பூவும் வச்சுருக்கேன். ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான். இதில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் லீஃப்லாம் வச்சு இதை வந்து ஒரு தொட்டி மாதிரி, அதாவது ஒரு டெக்கரேட்டிவ் தொட்டி மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மேல்முடிலாம் இருந்ததுன்னா பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கோங்க, தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ஒர்க் இல்லாமல் வெறும் பிளைன் தொட்டியே 200-300 விற்கிது கடையில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதோட மூடி தேவையில்லை, நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன பாட்டிலில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற உட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த பாட்டிலை சுற்றி ஒட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய பாட்டிலுக்கு ஒரு அழகான பெயிண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இதுக்கு வந்து பர்ல் கலர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மினுமினுப்பாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு லீஃப்ஸ் டிசைனில் இருக்கிற மல்டி கலர் ஜமிக்கி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ரேண்டமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சு ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், பீட்ஸ் ஒட்டி அதுக்கு மேலே வந்து கோல்டு கலர் ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். அப்போ வந்து ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கும். இது வந்து ஒரு ஆன்டிக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் பாருங்கள், நான் வந்து அந்த ஜமிக்கையெல்லாம் ஒட்டி மேலேயும் அடிப்பக்கமும் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். சாதாரண பாட்டில் இப்போ ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக மாறிடுச்சு. இதை வந்து நம்ம ஆர்கனைசராகவோ அப்படி இல்லைன்னா ஃப்ளவர் வேஸாகவோ வச்சுக்கலாம். நான் வந்து அந்த குட்டி பாட்டில் ஒரு சின்ன பூங்கொத்து சொருவி ஃப்ளவர் வேஸாகவும், இந்த பெரிய பாட்டிலில் இந்தமாரி ஸ்கெட்ச் பெயின்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறேன்.
ஸோ இது வந்து டேபிளில் வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே இதில் வந்து அழகாக இருக்கும். ஸோ டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு ஆர்கனைசராகவும் இருக்குது இது. ஸோ 2 in 1. இப்போ வந்து டேபிளில் வச்சு பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒர்க் கொடுத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மேல் மூடி எடுத்துருக்கேன். இது ரொம்ப நாளாக வந்து யூஸ் இல்லாமல் தான் கிடக்கு. இப்போ இதுக்கு ஒரு பெயிண்ட் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்ட் கொடுக்குறேன். இப்போ இதை நல்லா கொடுத்து காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய பாக்ஸ் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிங்க் கலரில் இந்த மாதிரி லேஸ் எடுத்துருக்கேன். அது வந்து இப்படி சுற்றி ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ லேஸ் வந்து பிங்க் கலர்லேயும் பெயிண்ட் வந்து ஸ்கை ப்ளூ கலர்லேயும் இருக்குது. பாருங்கள் நான் கீழே வந்து ரோஸ் கலரில் நிறைய பட்டர்ஃப்ளை ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிள் ஒர்க் தான், இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஒர்க் மூலம் நம்ம சாதாரண பொருட்களை கூட டெக்கரேட்டிவ் பொருளாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்தமாரி பிளைனாக கருப்பு கலரில் ஒரு டப்பா எடுத்துருக்கேன். இப்போவும் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற இந்த உட் பீஸ் தான் எடுத்துருக்கேன். இதை வந்து வரிசையாக ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் மேல் பக்கமும் அடி பக்கமும் ஃப்ளவர் ஒட்டியிருக்கேன். நடுவில் வந்து ரெட் கலர் பீட்ஸ் ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு அழகான அட்ராக்டிவான ஆர்கனைசர் ரெடியாக இருக்குது. இதில் நான் கொஞ்சம் ஸ்பூன்லாம் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டடி டேபிள் எங்கே வேணாலும் இதை வச்சுக்கலாம். ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான், அதனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.